ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேவிட் சுகர்பூ. இன்றைக்கி நம்ம சேனலில் டெக் பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் ஒன்ப்ளஸ் 9Rஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், இந்த மொபைலை என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கியிருக்கேன் ரிவ்யூ பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து நம்ம சேனலோட ரிவ்யூ மட்டும்தான். ஸோ நோ ஸ்பான்சர். மொபைலோட கலர் பார்த்தீங்கன்னா கார்பன் பிளாக் தான். அண்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துலாம். மொபைலுக்கு கிளியர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ப்ளஸோட ரெட் கேபிள் கிளப் கார்ட் அண்ட் புக் மேனுவல்ஸ், சிம் எக்ஸிட் இருக்குது அண்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது ஒன்ப்ளஸோட நெவர் செட்டில். அண்ட் அவங்களோட ரெட் கலர் யூனிக்கான டைப் சிக்கான கேபிள் அண்ட் 65W அடாப்டர் வந்து எங்கள் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் மொபைலை பூட்டப் பண்ணியாச்சு. பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அலுமினியம் ஃப்ரேம் தான். ஒன்ப்ளஸ் வந்து அந்த கிளியராக நல்லாவே தெரியுது. அப்புறம் கேமராஸ்ன்னு பார்க்கும்போது அல்ட்ரா ஒய்ட்கான 16MP இருக்குது. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா சோனியோட ஐமேக்ஸ் 586 48MP அண்ட் மேக்ரோ லென்ஸ் 5MP அண்ட் மோனோக்ரோம் லென்ஸ் 2MP. அப்புறம் டியூல் டோன் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இது 48MP ஓஏஎஸ் 14x28mm டெலிஃபோட்டிக் கேமரா தான். இது வந்து அசல் பேட் கிடையாது. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சைலண்ட் அண்ட் நார்மல் மோட் பட்டன்ஸ் அண்ட் பவர் பட்டன்ஸ். அப்புறம் லெஃப்ட் சைடில் வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டன். பாட்டமில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே, டைப்ஸ்க்கான போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. டாப்பில் ஒரு மைக் இருக்குது. இது ப்ராசஸர்னு பார்க்கும்போது ஸ்னாப் ட்ராகனோட 870 ஆக்டோகோர் ப்ராசஸர். இது பவர்ஃபுல்லான சிப் தான். இது வந்து 12GB ரேம் இருக்குது அந்த வேரியண்ட்டு. இதில் வந்து ரேம் எக்ஸ்பேன்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஒரு 7GB இருக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது எப்போ யூஸ் ஆகும்னா உங்களுக்கு ரேம் மெமரி கம்மியாகும் போது இது யூஸ் ஆகும். மொபைலில் டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டு 11 தான் வந்துச்சு. நான் வாங்கின 1 வீக்கில் ஆண்ட்ராய்டு 12 வெர்ஷன் வந்துருச்சு. ஸோ நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஆண்ட்ராய்டு 12ஓட பில்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்டில் C.14 இருக்கும். அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.55-inch ஃப்ளூயிட் ஆம்லோ டிஸ்பிளே தான். இது 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். கார்னிங் கொரில்லா கிளாஸ் சேஃப்டியும் இருக்குது. இப்போ நம்ம சிபியோட த்ரோட்டல் டெஸ்ட் பார்த்துடலாம். இதில் வந்து 8-core பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிவிஜுவலாக தெரியும். நான் என்ன டெஸ்ட் பண்ணேன்னா யூடியூப் சர்ச் பண்ணியிருந்தேன். ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணும்போது இதனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். அண்ட் ப்ரௌசிங் அண்ட் நியூஸ் பேஜை ஸ்க்ரால் பண்ணியிருந்தேன். நோட்டிஃபிகேஷன் எதுவும் ஸ்க்ரால் பண்ணியிருந்தேன். சிபியோட மேக்ஸிமம் த்ராட்டில் வந்து 75% வந்து எனக்கு வந்துச்சு. கோரோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 3.18 இருந்தது. தென் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட் டைம் ஆண்ட்ராய்டு 12 அப்டேட் பண்ணியிருந்தப்போ 1001 அந்த மாதிரி வந்துச்சு. சார் செகண்ட் டைமும் இது ட்ரூவான்னு பார்க்கும்போது 995 வந்தது. ஸோ ஸ்டேபிளாக பார்த்தீங்கன்னா 994 தான் எனக்கு ஃபைனலாக கிடச்சிது. சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் வந்து 994, ஆவரேஜ் வந்து 938, மல்டி கோரில் 3058, 2961 வந்து ஆவரேஜ். ஸோ ஆக்டோ கோர் ப்ராசஸில் 8 கோர் இருக்கும். ஸோ இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் பார்க்கலாம் நீங்கள்.
அண்ட் இந்த மொபைலில் ஆண்ட்ராய்ட் 12 என்னென்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதனோட இன்டர்ஃபேஸ்னால் டோட்டலாக மாறி இருந்தது எனக்கு. இதுக்கு முன்னாடி ரெட்டில் அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ ப்ளூ கலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பார்த்த மாதிரி ரேம் எக்ஸ்பேன்ஷன் அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருந்துச்சு. தென் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் குயிக் லான்ச் இந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. கெஸ்டர்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேமாக இருந்தாலும் அதனோட இன்டர்ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருந்துச்சு. இவங்க 12 இந்த மாதிரி கிராஃப் போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ ஹோம் ஸ்க்ரீன் பார்க்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் தனித்தனியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒன்றா பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஹோம் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் பண்ணும்போது பர்சனலைசேஷன்ஸில் ரைட் சைடில் 11 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, 12 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ, பாய்.